இப்போ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் வந்து அதாவது 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா தண்ணியை இருத்துட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை அதுக்கு பிறகு தண்ணியை இருத்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பேன் கடியில் போட்டு வச்சா அரிசி இது பாருங்கள் இந்தளவு கையில் இந்தளவுக்கு தான் ஒட்டும், ரொம்ப ஈரம் இருக்காது. இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து கை முறுக்கு அதாவது சுத்து முறுக்கு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்து மிக்சிலே அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுருக்கேன், 2 தடவை சளிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த கப்பால் வந்து 2 கப்பு இதெல்லாம் 2 கப் எடுத்துருக்கேன். இதில் இப்போ இதுக்கு வந்து 2 கப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்துப்போம். உளுத்தம்பருப்பு செவக்க வறுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதே மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு வந்து நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதனுடைய அளவுகள்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில், ஏன்னா கல் இருக்கும் சமயத்தில், அதனால் வந்து நல்லா இதிலையே நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். கொஞ்சமாக நம்ம வந்து கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை நான் கையாலேயே நான் பிசைஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியை நான் அதில் கொஞ்சம் சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு வந்து உப்பு தண்ணி, உப்பு வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அந்த தண்ணியை இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா கரைச்சிப்போம். தண்ணி பத்தலைன்னா நம்ம விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஈர அரிசிங்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது, அதனால் நம்ம தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சுத்துறதுக்கு வரும். இப்போ வந்து ஒரு வெள்ளை துணியில் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படியே நம்ம சுற்றி ஒன்று ஒன்றா சுற்றுவோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மூடி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சுற்றிடலாம். வந்து கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க, எண்ணெயை தொட்டுக்கிட்டு மாவு எடுத்துப்போம். மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி கையால் அழுத்திக்கிங்க. இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு வந்து வரும். உங்களுக்கு மாவு அப்படியே முறுக்கிக்கிட்டே கொண்டு வரணும். கொண்டு வாங்க. நீங்கள் 2 சுத்து அல்லது 3 சுத்து எப்படி வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப சுத்த தெரியாது, நானும் இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நல்லா இப்போ 2 சுத்து வந்துடுச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து 3வது சுத்து வரப்போகுது. இப்படி இந்த கட்டவரலால் நம்ம வந்து ஒரு அழுத்து அழுத்திக்கணும். வந்து நம்ம ஆரம்பிக்கணும், அந்த இடத்துல இங்கே முடிச்சுப்போம். பாருங்க இப்போ எடுத்துட்டு இப்போ மூடி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுப்போம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து வச்சுங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தட்டில் வச்சுக்கிட்டு இந்த கையை வந்து அப்படியே ஈர கையோட நீங்கள் வச்சிங்கன்னாவே மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா சுத்தறதுக்கு வரும், ஏன்னா அப்படியே அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஈரக்கையை நினச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி மூடியை பிடிச்சிக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நழுவாமல் இருக்கும். அப்புறம் 2 சுத்து வந்த பிறகு அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். இப்படியே நம்ம எல்லாத்தையும் சுற்றிட்டு கொஞ்சம் அழி காயிட்டோம், ஈரம் இருந்தாலும் அப்படியே இழுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயெல்லாம் நல்லா சூடு பண்ணிட்டு வந்துடும்.
இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து முறுக்கு வந்து அதோட நம்ம சேர்த்துருவோம் எண்ணெயோட. கையால் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அப்புறம் தீயை குறைச்சி வச்சிடணும். இப்போ சத்தெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்துரும். ரொம்ப செவக்க விடாமல் இந்த கலர் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆகிடும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துரும். பாருங்க இப்போ வந்து சுத்தம் ரெடி ஆகிடுச்சு.